இன்னைக்கு நம்ம சேனல்ல திருஷ்யம் 2 மூவி பத்தி கொஞ்சம் பேசலாமா? மலையாள மூவிஸ்லயே பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவி எதுன்னு கேட்டா கண்டிப்பா திருஷ்யம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். திருஷ்யம் 2 நம்ம ரொம்ப ஆச்சரியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருஷ்யம் 1ல இருக்க ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் எல்லாருமே இந்த படத்திலையும் நடிச்சிருக்காங்க. திருஷ்யம் 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச கிளாசிக் த்ரில்லர் மூவிஸோட ஐடியா வச்சு அவர் அந்த கிரைம் பண்ணியிருக்காரு. ஆனால் திருஷ்யம் 2 படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம கதாநாயகன் பார்த்தீங்கன்னா, தான் பண்ண அந்த கிரைமை வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த 6 வருஷ கேப்பில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காரு. திருப்பியும் தன்னோட குடும்பத்தை அந்த கேஸில் இருந்து எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும், எப்படியாவது அவங்கள ஃப்ரீ ஆக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு தான் இந்த திருஷ்யம் 2ல காமிக்கிறாங்க. திருஷ்யம் 2 மூவி ஸ்டோரி பற்றி நான் சொல்ல போனால் கண்டிப்பாக நான் ஸ்பாய்லர் அலர்ட் ஆகிடுவேன். அதனால் நான் ஒரு சில சீன்ஸ், அதாவது திருஷ்யம் 2ல கிளைமேக்ஸில் நடந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாமே என்னை அப்படியே ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜோஜ் குட்டி அப்படிங்கிற கேரக்டர் வந்து கிளைமேக்ஸ்ல கொடுத்த ஷாக் தான் எல்லாரையுமே ஷாக் பண்ண வச்சுச்சு. தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இந்த கிரைமை லீகலா போகாம எதனால ஃபேமிலி கிட்டே இருந்து மறைச்சு வச்சாங்க அப்படிங்கிறது தான் இதுல த்ரில். திருஷ்யம் 1ல பாத்தீங்கன்னா, ஜோஜ் குட்டி அப்படிங்கிற கேரக்டர் வந்து சாதாரண மனுஷன், அதே மாதிரி அனாதையும் கூட சொல்லியிருக்காங்க. தனக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஜோஜ் குட்டி ஒரு அனாதை அப்படிங்கிறதுனால ஜோஜ் குட்டிக்கு தன்னோட ஒய்ஃப் அண்ட் பிள்ளைங்களை தவிர வேறு யாருமே இல்லை. அவர் சொந்தமாக உழைச்சி தான் அவர் லைஃப்பில் மிடில் கிளாஸ்க்கு வந்திருக்காரு. இந்த மூவியில் ஜோஜ் குட்டிக்கு 2 types ஆஃப் மைண்ட் செட் தான் சித்தரித்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று நாசிசம், இன்னொன்று அப்சர்வேஷனல் லவ். இதில் நாசிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன் வாழ்கிற அந்த சொசைட்டியில் தனக்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இன்னொன்று அப்சர்வேஷனல் லவ். அப்சர்வேஷனல் லவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃபேமிலிக்காக அவங்களுக்கு என்ன வேணுமோ அது அவங்களுக்கு என்ன தேவையோ சாதிச்சு கொடுக்கறது தான் அப்சர்வேஷனல் லவ்ங்கிறது. முக்கியமாக அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வெளியிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டரில் காட்டுது. தன் கொலை செஞ்சதுக்கப்புறம் தெளிவோட அவர் மூவ் பண்ணியிருக்காரு, அதுக்கு பேர் தான் நார்சிசம். இப்படி ப்ரூஃபோட ஒரு கொலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக எல்லார்கிட்டேயும் இது வராது. பட் ஜோஜ் குட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அவர் வெரி கிளவரான ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இந்த நாசிசம் அப்சர்வேஷனல் லவ் சேர்ந்த இந்த ஜோஜ் குட்டிங்கிற கேரக்டர் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் இந்த மூவியில் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். சாதாரணமாக நம்ம பார்க்குற மூவிஸில் எல்லாமே கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கிற போலீஸ் தான் ஹீரோ. ஆனால் இந்த மூவியில் கொலை பண்ணவங்களே ஹீரோ. என்னங்க இந்த திருஷ்ய மூவியில் நடக்கிற மாதிரி கொலை எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களா யாராச்சும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. 37 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில கிரைம் வந்து கேரளாவில் நடந்திருக்குது, அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்திருக்குது. அதனால தான் இந்த மூவியில் ஜோஜ் குட்டி ஒரு கிளவர் மேன்ங்கிறது தவிர ஒரு கிளாசிக்கல் கிரிமினல் அப்படின்னே நம்ம வச்சுக்கிறாங்க. ஜாப்பனீஸ் கொரியன் மூவிஸ் ட்விஸ்ட்டை விட இந்த மூவிஸை வந்து ரொம்ப பலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த டைரக்டரோட பெருமை. ஆடியன்ஸ் எல்லாம் ஜார்ஜ் குட்டிக்கு சார்பாக இருக்கிறது 2 reasons. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மூவியோட ரிவ்யூ என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், மூவி வேற லெவல். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.